தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள முத்துக்குமாரபுரத்தில் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீண்ட நாட்களாக அருந்ததியர் சமூகத்தினருக்கும் பிற சமூகத்தினருக்கும் விவசாய நிலத்திற்கு செல்லக்கூடிய புறம்போக்கு நிலம் வழியாக சென்று விவசாயம் செய்யவிடாமல் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு பிரச்சினை செய்து வருகின்றனர். கடந்த ஓராண்டாக இந்த சூழல் நிலவி வருகிறது. அருந்ததியினர் சமூகத்தினைச் சேர்ந்த இளைஞர்கள் எங்களது கல்லூரி படிக்கும் பெண் பிள்ளைகளை பேருந்து நிலையத்தில் அமர்ந்து கிண்டல் கேலி செய்வதும் செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டியும் வருகின்றனர். எங்கள் மீது புகார் அளித்தால் உங்கள் மீது வன்கொடுமை சட்டம் என்று புகார் கொடுப்போம் என்று மிரட்டி வருகின்றனர். இவர்கள் மீது பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத குளத்தூர் காவல்துறையை கண்டித்து 300 மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் மரத்தடியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பஸ் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். பின்னர் விரைந்து சென்று சம்பவ இடத்திற்கு ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் ரகு மற்றும் குளத்தூர் காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கூறுகையில் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த பகுதியில் உள்ள இரு சமுதாயத்திற்கும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தற்போது வரும் விநாயகர் சதுர்த்தி கழித்து இரு சமூகத்தினரையும் அழைத்து ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து பிரச்சினை தீர்க்கப்படும் என்று உறுதி அளித்தனர். பின்னர் போராட்டத்தை கைவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பாளையம் சேர்ந்த முத்துக்குமாரபுரம் கிராமத்திலிருந்து பொதுமக்கள் சார்பாக பேசுகிறோம். எங்கள் கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 450 பொதுமக்கள் வசித்து வருகிறோம். 5 இனங்கள் சமத்துவமாக வாழ்ந்து வருகிறோம். 6வது இனமாக அருந்த இனம் சுமார் 6 குடும்பங்கள் இங்கே கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றன. எங்களுக்கும் அவர்களுக்குமாக சுமார் ஓராண்டு காலமாகவே சில பிரச்சனை இருந்து வருகின்றன. இதன் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எங்கள் புகார் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களித்த புகார் மேல் PCR நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்கள் ஐவர் மீது நாங்கள் TSP விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு நாங்கள் TSP அலுவலகத்தை மிரட்டப்பட்டோம். திருப்பி வரும்போது எங்கள் கிராமத்தில் அதே காரணத்தை சொல்லி எங்கள் மீன் எங்கள் பெண்கள் கிராமத்தில் தனியெடுக்க போகும்போது எங்கள் பெண்கள் இறைஞ்சல் செய்வோம் வந்து கொண்டும் அது ஏதோ சத்தமாட போகும்போது கேமரா ஆன்மீன் வைத்துக்கொண்டு உங்களை PCR நடவடிக்கை எடுப்போம் இப்படி செய்தார் என்றும் அந்த PCR என்ற ஆக்டை வைத்துக்கொண்டு எங்களை தொடர்ந்து மெட்ரிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுபோக கிராமத்து நத்தம் போகிற மக்களை வசமாக ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அதை யாரோ கிராமத்தில் கேட்க போனால் அவர்கள் மீது இதே மாதிரி அடுத்த கூறி நீதான் உன்னை PCR உள்ளே வைத்து விடுவோம் என்று மிரட்டுவதும் எங்கள் கடைக்கு செல்லும்போது அவர்கள் அரை நிர்வாகமாக செல்வதும் அதை கேட்க போகும்போது செல்போன் ஆன்மீன் வைத்துக்கொண்டு PCR ஆக்ட் செய்து விடுவோம் என்று மிரட்டுவதும் கல்லூரி பள்ளிக்கு சென்றுவிட்டு பெண்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியிருக்கிறது. அவர் நடந்து வரும்போது மற்ற ஊர் பையங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த பையன்கள் அந்த பெண்களை கிண்டல் பண்ணுவதும் விசாரிப்பதுமாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுமே காவல்துறை நாங்கள் தக்க புகார் அளித்தோம். எல்லா சமூகமும் சேர்ந்து எங்கள் புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்கள் வட்டாட்சியரமும் தேர்தல் நேரத்தில் புகார் அளித்தோம். அவர் அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் சொல்லி விட்டுவிட்டார். அந்த போக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது எங்களுக்கு போராட்டத்துக்கும் இந்த PCR நடவடிக்கை எங்களுமே தொடர்ந்து பாயாமல் இருக்கவும் எங்கள் தற்காப்புக்காக அங்கே கருப்புக்குடி போராட்டம் கிராம கருப்புக்குடி ஏந்தியும் கிராம உள்ளிருப்பு போராட்டம் இது செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் சாய முறையும் செய்வதாக கிராமத்துக்கு முடிவு செய்துள்ளோம். நான் தூத்துக்குடியிலேருந்து படிச்சு வரேன். வரச்சில இந்த நான் வந்துட்டு பாலத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போ வந்துட்டு பசங்க வந்துட்டு விசில் அடிச்சுக்கிட்டு எங்களை வந்துட்டு கேலி பண்ணிட்டும் அசிங்கப்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அவதூறாக தெரியுது. இந்த மாதிரி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் இதுக்கு மேலே நான் ஆக்ஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப விசில் அடிச்சுட்டு அசிங்கமாக பசங்க பேசிட்டு போகிறது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. இது வந்து பெரியவங்கள்ட்டலாம் சொன்னோம். அதை வந்துட்டு காவல்துறையிட்ட சொன்னால் அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க.